சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் சேமிப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. பிஎஃப் அமைப்பின் மத்திய அறங்காவலர் குழு மார்ச் மாதத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. புதிய நிதியாண்டு தொடங்குவதற்கு முன்னதாக இந்த முக்கிய கூட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓ அமைப்பின் நிதி முதலீடு மற்றும் தணிக்கை குழு இன்று ஒரு கூட்டத்தை நடத்துகிறது. அதில் இன்று வரை இபிஎஃப்ஓ அமைப்பின் வருவாய் குறித்த விவாதம் நடைபெறும். மேலும் அக்கூட்டத்தில் அதிகாரிகள் பிஎஃப் வட்டி விகிதங்களை மத்திய அறங்காவலர் குழுவிற்கு பரிந்துரைப்பார்கள். இரண்டாயிரத்தி 2020 மற்றும் 2021 நிதியாண்டுக்கான வட்டி விகிதம் தற்போது 8.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் மாத சம்பளம் வாங்குவோர் பயன்பெறுவார்கள். கடந்த நிதியாண்டு வரையில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு கூடுதல் வட்டி வருமானம் கிடைக்கும். இந்த வட்டி வருமானத்தை இபிஎஃப்ஓ அமைப்பு தனது முதலீட்டின் வாயிலாக கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை இபிஎஃப்ஓ கணக்குதாரர்களுக்கு வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட 2022 மற்றும் 2023 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அறிக்கையில் தனிநபர்களுக்கு பயனளிக்கும் வகையில் சிறப்பு அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாத நிலையில் பிஎஃப் வட்டி உயர்வு தொடர்பான இந்த ஆலோசனைக் கூட்டம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.